எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கிறதுக்கு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நம்ம உடம்பில் ஒரு ஆர்மி வேலை செஞ்சிட்ருக்கு, நமக்கு தெரியாமையே எந்த ஒரு கிருமி வந்தாலும் அதுவே அடித்து வெளியே துரத்திடும். ஸோ அந்த ஆர்மியை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் கிருமியும் நமக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு யோசிக்கும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்? முதல் முக்கியமான விஷயம், நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சரியான நேரத்தில் உறக்கம். ஒருத்தருக்கு 7 மணி நேரம் மினிமம் நம்மளுக்கு ஸ்லீப் தூக்கம் நமக்கு வேணும். ஸோ அந்த தூக்கம் சரியான நேரத்தில் இருக்கணும். அடுத்தது உணவு பழக்கம். நம்மளோட உணவு பழக்கம் முறையான ஒரு உணவு பழக்கமாக இருக்கணும். முறையான உணவு பழக்கம் அப்படின்னா முதல்ல எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. காலையில் உணவு, மதிய லஞ்ச், இரவு டின்னர், நைட் சாப்பாடு, இதெல்லாம் வந்து சரியான நேர இடைவேளையில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு சத்தான உணவாக இருக்கணும். எதிர்ப்புத்தன்மை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தேவை நிறைய வைட்டமின்ஸ். நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கறது நிறைய வைட்டமின்ஸும் புரோட்டீனும் சேர்ந்து தான் நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். ஸோ உணவில் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், குறிப்பாக பச்சை காய்கறிகள், நல்ல பயறு வகைகள், அதே மாதிரி வந்து இயற்கையான ஃப்ரூட்ஸ், இது மிக மிக அவசியம். புரோட்டீன் சத்துன்னு நான் சொன்னேன், புரோட்டீன் சத்து கிடைக்கிறதுக்கு நமக்கு தேவையான உணவுன்னு பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கு நம்மளோட பயறு வகைகள்லேருந்து கிடைக்கலாம், நான் வெஜிடேரியனுக்கு முட்டையிலேருந்து கிடைக்கும், அது போக மாமிசத்துலேருந்து கிடைக்கும். இதே போல் மில்க் புரோட்டீனும் இருக்குது, நம்ம பால் பொருட்கள் பால்லேருந்து கிடைக்கும், வெண்ணெய், பன்னீர்னு சொல்கிறாங்க இல்லையா, பாலாடை கட்டி, இந்த மாதிரி பாலாடை கட்டிலேருந்து கிடைக்கும், சீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதுலேருந்து எல்லாமே நமக்கு தேவையான நல்ல புரோட்டீன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ புரோட்டீன் சத்து நிறையா இருக்க உணவு பச்சை காய்கறிகள், பயறு வகைகள், அது போக நமக்கு நல்ல கொட்டை வகைகள், அதாவது வந்து இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி உணவுகள் நம்ம நிறைய எடுத்துக்கும்போது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தேவையான அளவு தண்ணீர் நம்ம அருந்தணும். நமக்கு நீர் சத்து மிக மிக அவசியம் நம்ம உடம்புக்கு. அந்த நீர் சத்து நம்ம அளவாக எடுத்துக்கல, தேவையான அளவுக்கு எடுத்துக்கல அப்படின்னாலும் நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை குறையிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல என்ன சொன்னேன், உறக்கம் சொன்னேன், அதுக்கடுத்து உணவு. மூணாவது முக்கியமான விஷயம், நல்ல காற்றோட்டம், நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜனேஷன் இருக்கணும். இந்த ஆக்சிஜனேஷன் நமக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு நல்ல எக்ஸசைஸ், உடற்பயிற்சி தேவை. உடற்பயிற்சியில் முக்கியமான விஷயம் நல்ல இரத்த ஓட்டம் வரும். நல்ல இரத்த ஓட்டம் இருந்ததுன்னா நம்ம செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உடற்பயிற்சியிலேயே யோகாசனம், மூச்சு பயிற்சி, பிராணாயமா போன்ற ஆக்சிஜனை நிறைய எடுத்துக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் நம்ம செய்யும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கொரோனா வைரஸ்ன்னு எந்த வைரஸ் வந்தாலும் நம்ம அதிலேருந்து ஈஸியாக காப்பாற்றிக்கும். ஸோ நேரத்துக்கு உணவு, சரியான உறக்கம், முறையான உடற்பயிற்சி, இது மூணும் இருந்ததுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை நல்லாயிருக்கும். கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்பில் அதிகமான பாதிப்புகளை உண்டு பண்ணுறது ஸ்ட்ரெஸ் தான். ஸோ மன அழுத்தம், மனம் இருக்கும் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பு தன்மையை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.